அப்படின்னாக்க ஒரு நல்ல உணவு இருந்தால் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எல்லா உணவுக்கும் கிடையாது. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உணவு தாய்ப்பால். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அம்சம் இந்த கேனோடர்மாக்கு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபுட் இன் ஸ்டிமுலேட்டிங் தி இம்யூன் சிஸ்டம். ஸோ அந்த அந்த இன்டர்லூக்கின் 1 and 2 அதை ரத்தத்தில் அதிகம் பண்ணுறப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ அந்த அதனால் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. மூன்றாவதாக உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ இந்த மூணு அம்சமும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னாக்கா இந்த கேனோடர்மாவோட மருத்துவ குணம் என்னென்னாக்கா ரத்த நாளங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி. ஸோ அந்த நாலு அம்சமும் நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு சக்தியாக இருக்குது. அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு வராமல் தடுக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்குது. அடுத்ததாக அதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இஃபெக்ட், அதாவது வலி வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. ஸோ அது நமக்கு இருக்குது. அடுத்ததாக அந்த பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. பிளட் ப்ரெஷர் இன்னைக்கு இளமையிலேயே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அந்த அளவுக்கு உப்பு சாப்பிட்றோம் நம்ம இந்தியர்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க உப்பு, காரம், இனிப்பு, கொழுப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 3 gram to 5 gram உப்பு சாப்பிட்லான்னு. இந்தியர்கள் வந்து 15 gram சாப்பிட்றாங்க. அப்போ பிளட் ப்ரெஷர் எப்படி வராமல் இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் எப்படி இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் வராமல் எப்படி இருக்கும்? ஸோ அதிகமான அளவு உப்பு சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி அந்த பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமாக தென்படுது, முக்கியமாக இளைஞர்களுக்கு. ஸோ கேனோடர்மால இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் என்னன்னாக்க அந்த பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. நான் அன்றாடம் பார்க்குறது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வெரி ஹை பிளட் ப்ரெஷர், எஸ்பெஷலி ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம உப்பு வந்து அளவை குறைச்சிக்கணும். உப்பு எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்காக உப்பு இல்லாமல் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு தேவை, கண்டிப்பாக தேவை. அந்த மருத்துவ குணம் இருக்குது. அடுத்ததாக அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அந்த அலர்ஜியினோட வெளிப்பாடு தான் பலவிதமான வியாதியாக வருது. கேனோடர்மாக்கு உள்ள ஒரு மருத்துவ குணம் அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. அடுத்தது இன்னைக்கு கேனோடர்மாவை பயன்படுத்தி உலகத்திலேயே அதிகமான அளவு, அதாவது பேஷண்ட்ஸ் வந்து யாருக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க அந்த கேன்சர் பேஷண்ட்டு. என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அதுதான். 99 ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் கேன்சர் பேஷண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, டாக்டர் ரத்னாட்ட தான் அந்த சாம்பிள் இருந்தது, அது வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி ஆனவொன்னே தான் ஃபஸ்ட்டு இந்தியன் டெஸ்டிமோனியல் அதுதான். அதுக்கப்புறம் தான் கேனடர்மா பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என் மருத்துவத்தில் கேனடர்மா பற்றி படிக்கலை. பொதுவாக தெரியாத விஷயத்த சொன்னால் நம்ம நம்பவே மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராடக்டாக இருக்க இது வந்து நிறைய பேருக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை பற்றி நிறைய படித்து என்னுடைய மருத்துவ அறிவை நான் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். ஸோ அது ஒரு ஆன்டி கேன்சர், பவர்ஃபுல் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட். அடுத்தது நான் குறிப்பிட்ட மாதிரி இரத்த நாளங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி, இரத்த ஓட்டத்தை விருத்தி பண்ணும். ஏன்னா ரெண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்குது, அடினோசின் குவானோசின். அது ரெண்டும் அந்த மைக்ரோ சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மருத்துவ குணம் இதுக்கு உண்டு. பலவிதமான உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. செல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இதுக்கு உண்டு. ஏன்னா வயதான காலத்தில் அந்த செல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறோம். ஸோ வயதான காலத்தில் அந்த செல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருந்தால் முதுமையை தள்ளி போடலாம், வியாதியும் தள்ளி போடலாம். அந்த மருத்துவ குணம் இதுக்கு இருக்குது. அடுத்தது இது உன்னதமான ஒரு பவர்ஃபுல் அடாப்டோஜன், கிங் ஆஃப் அடாப்டோஜன்ஸ். அந்த அடாப்டோஜனோட கான்செப்ட் என்னன்னாக்க எந்த உணவாக இருந்தாலும் அது நம்ம உடலுக்கு தீங்கு செய்யாது, நன்மை செய்கிறப்போ அது அடாப்டோஜன் சொல்கிறோம். ஸோ ரெண்டு பவர்ஃபுல் அடாப்டோஜன், மூணு பவர்ஃபுல் அடாப்டோஜன் டாக்டர் லிம் நமக்கு கொடுக்குறாரு. ஒன்று கேனோடர்மா, அடுத்தது ஸ்பைரலினா, மூணாவது அந்த மொரிஞ்சி. இது கேனோடர்மாக்கு அந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அந்த சக்தி.
ஏனா இன்னைக்கு பெரிய அளவுல இளைஞர்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நோய் வரதுக்கு காரணம் முக்கியமா ஹார்ட் டிசீஸோ இல்லேனாக்க பிரெயின் டிசீஸோ வரது காரணம் என்னன்னாக்க அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மன அழுத்தத்தை குறைச்சாக்க அந்த வியாதி வராம கண்டிப்பா நம்மள பாதுகாத்து கொள்ளலாம் சோ கேனோடர்மாக்கு அந்த மருத்துவ குணம் இட்ஸ் one of the most powerful anti stress herb சோ இத்தனை அம்சங்களும் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு எதனா ஆதாரங்கள் இருக்கா அப்படினு நம்ம தேடி பார்க்கறப்போ முக்கியமா ஒரு வெப்சைட்ல நீங்க போனீங்கனாக்க அந்த pubmed.gov இதுல அத்தனை ஆராய்ச்சி குறிப்புகளும் இருக்கு சோ நம்ம டிஎக்ஸ்என் மெம்பரா இருக்கிறவங்க இத்தனை அம்சத்தையும் வந்துட்டு நம்ம நினைவுல வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கேனடோர்மை பத்தி தெரியாதனால இது நம்ம சொன்னா அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நமக்கு அந்த இது வேணும் செய்தி வேணும் சோ அத முக்கியமா இந்த pubmed.gov அப்படிங்கற இந்த வெப்சைட்டை அவங்களுக்கு சொல்றப்போ அதுல இருந்து பலவிதமான அம்சங்களை அவங்கள தெரிஞ்சுக்க முடியும் சோ இதுல வந்து ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் சோ அந்த ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்க்கு நிறைய வர்க் பண்ணிச்சிருக்கு வர்க் பண்ணி இருக்காங்க கேனோடர்மால எப்படி கேனோடர்மாவுக்கு அந்த உன்னதமான அந்த கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு அதிகமாக தென்படக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கேன்சர் ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் முதல் வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹார்ட் டிசீஸ் ரெண்டாவது ஸ்ட்ரோக் ரெண்டுமே இரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட வியாதி மூணாவது பார்த்தீங்கன்னாக்க கேன்சர் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு கேன்சர் வருது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பிரஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் இப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த கேன்சர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குனாக்கா நம்ம நாட்டில் இந்த அஞ்சு பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாயிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த கேன்சர் அதிகமாக தென்படுது புகைகளை யூஸ் பண்ணுறதுனாலே நிறைய கேன்சர்ஸ் வருது ஸ்மோக்கிங் டொபாக்கோ சூவிங் இந்த பான் பராக் அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இந்த பக்கல் கேன்சர் ஓ லெரிஞ்சியல் கேன்சர் அதெல்லாம் வரும் லங் கேன்சர்ஸ் ஸோ அந்த கேன்சரை வந்து கட்டுப்படுத்தணும்னாக்க பலவிதமான வைத்திய முறைகள் இருக்குது ரேடியேஷன் கீமோதெரப்பி சர்ஜரி ஆப்ரேஷன் அதோட கேனோடர்மா கொடுக்குறப்போ அந்த பலன் கிடைக்கும் ஸோ அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த pubmed.gov-ல ப்ரெஸ்ட் கேன்சருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க கொலோனிக் கேன்சர் ப்ராஸ்டாட்டிக் கேன்சர் அதே மாதிரி பிளட் கேன்சர் ஸோ கேனோடர்மா ஒரு ரொம்ப பவர்ஃபுல் அந்த ஆஸ் அன் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த பப்மெட்டில் ஜார்ஜிஓயில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அடுத்ததாக அந்த இந்த இம்யூன் ரெகுலேஷனை பற்றி பேசணும் எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கேனோடர்மா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த இன்டர்லூக்கின் 1 and 2 இன்டர்ஃபரான் அது ரொம்ப அவசியம் ரத்தத்தில் அதனுடைய அளவு போதுமானதாக இருந்தால் தான் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னாக்க நமக்கு அந்த உணவில் இருந்து தான் அந்த தூண்டுதல் வரணும் கேனோடர்மாவது வந்து ஒரு உன்னதமான உணவாக இருப்பதனால அந்த இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய உணவாக இருப்பதனால அந்த ஒரு அம்சம் கிடைக்குது மருத்துவ குணம் கிடைக்குது அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க நம்மளை இருக்கக்கூடிய அந்த முக்கியமான உறுப்புகள் வந்து சரியாக செயல்படணும் முக்கியமாக வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஹார்ட்டு லிவரு பிரெயின் கிட்னி இது ரெண்டும் ரொம்ப 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 அவசியம் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இருதயத்துக்கு வந்து ரெண்டு விதமான நஞ்சை நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க ஒன்று வந்து புகையிலை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல்கஹால் ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஹார்ட்டுக்கு முக்கியமாக மிக கடுமையான நஞ்சு ஸோ அந்த நஞ்சில் இருந்து இருதயத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கேனோடர்மாக்கு அந்த சக்தி இருக்குது
antioxidant activity of ganoderma lucidum in acute ethanol induced heart toxicity. சக்கர வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ குணம். அதனால நான் கண்டிப்பா நினைக்கிறேன் இந்த ganoderma வந்து எல்லாருக்கும் அவசியம். ஏன்னா இந்தியர்களுக்கு வந்து சக்கர வியாதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எகெயின் எதனாலனாக்க அதிகமான அளவு சக்கரை சாப்பிட்றோம். நம்ம நாட்டில் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி வேற எந்த நாட்டிலையும் சாப்பிட மாட்டாங்க. இவ்வளவு ஸ்வீட் ஸ்டாலும் கிடையாது. இப்போ யாராவது பார்க்க போனாக்க என்ன வாங்கிட்டு போகிறோம், ஒரு கிலோ ஸ்வீட்டு. ஸோ இளமையில் அந்த சக்கரை வியாதி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. லாட் ஆஃப் யங் பீப்புள் பிகம் டயபெட்டிக். அது எப்படி வராமல் தடுக்க முடியும்? சரியான உணவு இருந்தால், உணவு பழக்க வழக்கம் இருக்கணும், சரியான உணவை சாப்பிடணும். ஸோ சுகர் பிகம்ஸ் அ பாய்சன். இந்த கேனடர்மாக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்னன்னாக்க, இதில் ரெண்டு முக்கியமான அம்சம் இருக்குது, கேனடலான் ஏஎன்பி. ஸோ அது உடல் என்ன செய்யுதுனாக்க, நம்ம சர்க்கரையை குறைக்குது. ஏன்னா நம்ம உடம்புல சர்க்கரை அதிகமாக வந்தால் அது விஷமாக மாறிவிடும். ஸோ அந்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் இருக்குது. அதை அந்த மருத்துவ குணத்தை ஆராய்ச்சி மூலியமாக தெரிவிக்கிறதுக்காக இந்த நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது அந்த ஆறாத புண், அதை ஆற்றக்கூடிய அந்த மருத்துவ குணம் கேனடர்மா கொண்டு. முக்கியமாக அந்த பேர்ன்ஸ், அதாவது தீ காயம் பட்ட புண் வந்து ஆறது அவ்வளோ பிரமாதமாக ஹீல் ஆகும். ஸோ இன்னைக்கு சக்கர வியாதினால நிறைய பேருக்கு வந்து ஆறாத புண், அந்த கேங்கரின் அதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை அந்த ஆறாத புண்ணை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருத்துவ குணம் அதுக்கு உண்டு. அந்த செல் ரீஜெனரேஷன் அது ஒரு எஃபெக்ட். ரெண்டாவது வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால, மைக்ரோ சர்க்குலேஷன் அதிகமான எந்த விதமான காயம் இருந்தாலும் குயிக்காக ஹீல் ஆகும். அது ஒரு சிறந்த மருத்துவ குணம். அடுத்தது அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட். இந்த கேனடர்மாக்கு உண்டான மருத்துவ குணம் என்னன்னாக்க, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ். பிறந்த குழந்தைக்கு நிறைய விதமான வேக்சின்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு வேக்சின் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இப்போது சின்னம்மையை வந்து உலகத்தை விட்டு விரட்டிட்டோம். அடுத்தது வந்து இப்போ இன்னொரு 5-10 வருஷத்தில் போலியோ, எந்த குழந்தைக்குமே போலியோ வரக்கூடாது. அடுத்ததாக அது இல்லாமல் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனால் புதுசு புதுசாக இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போகிறோம், இல்லை நம்மளை எப்படி காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாக்க, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணிக்கணும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு ஒன்று, அந்த நியூட்ரிஷன், அந்த நியூட்ரிஷன் வேணும். இந்த நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் தான் ஸ்பைருலினா. அடுத்தது வந்துட்டு என்னன்னாக்கா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மருத்துவ குணம் அந்த கேனடர்மாவுக்கு உண்டு. அந்த கேனடர்மாவில் இருக்கக்கூடிய பலவிதமான அம்சங்கள், எஸ்பெஷலி அந்த பாலிசாக்கரைட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னன்னாக்கா, தே ஆர் ஆன்டி வைரல். பலவிதமான வைரஸை கொல்லக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே அந்த கேனடர்மாவை அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. அடுத்ததாக பலவிதமான வைரஸ் கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் டாக்டர் லிம் நமக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த குழந்தைங்களுக்கு அந்த கொக்கோசி ரொம்ப பவர்ஃபுல் ப்ராடக்ட் அது. ஸோ அதனால் அந்த கொக்கோசி சாப்பிடக்கூடிய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்க, அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அடிக்கடி இருமல், சளி, ஜுரம் அதெல்லாம் வர்றதில்லை. ஸோ அந்த ஆன்டி வைரல் எஃபெக்ட் அந்த கேனடர்மா கொண்டு, அதை பலவிதமான வைரல் அந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ஒரு தொடர்ந்து அந்த கேனடர்மாவை பயன்படுத்துகிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னாக்க, அந்த செல்லை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய திறன். வயதான காலத்தில் அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த செல் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் நமக்கு குறையிறதுனால தான் முதுமையில் பலவிதமான வியாதிகள் வருது. நமக்கு முதுமையில் வியாதி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, அந்த செல் உற்பத்தி திறனும் குறையுது, இரத்த ஓட்டமும் குறையுது. இந்த ரெண்டையுமே கரெக்ட் பண்ணக்கூடிய இல்லை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இஃபெக்ட் கேனடர்மாவுக்கு இருக்குது. ஸோ அந்த வயதான காலத்தில் கேனடர்மா நமக்கு இந்த ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. வேறு எந்த உணவுக்கும்
இல்லாத ஒரு தனித்தன்மையான ஒரு மருத்துவ குணம். ஸோ இந்த கேனடர் மாவு நம்ம பயன்படுத்துகிறப்போ பலவிதமான மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த கேனடர் மாவை பற்றி ரிசர்ச்னு பார்க்குறப்போ இன்றைக்கு நம்ம நாட்டில் கேரளாவில் திருச்சூரில் டாக்டர் கே கே ஜனார்தனன் அவங்க வந்துட்டு நம்ம 10 வருஷமாக இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த கேனடர் மாவில் இருக்கக்கூடிய பலவிதமான மருத்துவ அம்சங்களே அவர் விழுந்து வெளிக்கொண்டிருக்காரு. ஸோ அவரே நிறைய இன்றைக்கு டிஎக்ஸனுக்காக நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, கேனோடர்மா ஒர்க்ஸ் இன் ஹையர் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் அதிகமான அளவு கேனோடர்மா சாப்பிட சாப்பிட உங்களுடைய அதனுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவரே வந்து ரிசர்ச்சில் நிறைய இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். எப்பயுமே அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் ஒர்க்ஸ் பெட்டர் இன் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஒரு ஆர்ஜி ஒரு ஜிஎல்ல கிடைக்கக்கூடிய மருத்துவ குணத்தை விட நீங்கள் 3 இல்லை 6 ஆர்ஜி ஜிஎல் சாப்பிட்றப்போ அதில் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்களுடைய சக்தி வந்து பல மடங்கு அதிகம். ஸோ அதனால தான் பொதுவாக நாம் வந்து கேனடர்மா பயன்படுத்துகிறப்போ 3 ஆர்ஜி 3 ஜிஎல்லாவது சாப்பிட்டாதான் அதனுடைய முழுமையான மருத்துவ பலன்கள் கிடைக்கும். ஒரு ஆர்ஜி ஜிஎல்லையும் கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் அதை வந்து அதிகமான அளவு ஸோ மெனி டைம்ஸ் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணணுன்னாக்க நீங்கள் குறைஞ்சது 3 ஆர்ஜி 3 ஜிஎல் சாப்பிட்டீங்கனாக்க யுவர் டிஷ்யூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேனோடர்மா இஸ் வெரி ஹை. அப்போது அந்த மருத்துவ பலன்கள் வந்து பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டாக்டர் கே கே ஜனார்தனன் அடிக்கடி அந்த பாயிண்ட் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஸோ இன்றைக்கு கேனடர்மா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட அது கிடைக்கும்படியாக இன்றைக்கி டாக்டர் லிம்சூஜன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறார் டிஎக்ஸ்என் மூலியமாக. இல்லைனாக்கா கேனடர்மா இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், அது கிடைக்காது. அதுவும் இவ்வளோ ஹை குவாலிட்டி கேனடர்மா கிடைக்கணுன்னாக்க அது ஐ திங்க் டிஎக்ஸ்என்னா அதை செய்ய முடியும். வேற எந்த கம்பெனியும் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ப்ராடக்டை நமக்கு வந்து டாக்டர் லிம்சூஜன் கொடுத்துருக்காரு. இப்போ எங்க மருத்துவத்தில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு 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 சூழ்நிலை எல்லா இதுக்கும் வந்தாச்சு, எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னாக்க, ப்ரிவென்ஷனை பற்றி தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஈவன் அலோபத்தியில் கூட ப்ரிவென்ஷனை பற்றி தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நான் குறிப்பிட்ட மாதிரி மனுஷன் வந்து ஒரு 80 வயசு 100 வயசு 120 வயசு உயிர் வாழணுன்னாக்க அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த வயதாக இருந்தாலும். நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம டெஃபினட்டாக நம்மளோட லைஃப் ஷார்ட் ஆகிடும். ஜெனட்டிக்கலி மேன் கேன் லிவ் அப் டு 120 இயர்ஸ். 120 வருஷம் நம்ம நிச்சயமாக வாழ்றதுக்கு உண்டான அந்த ஜீனை நம்ம வந்து கொடுத்துருக்காரு. ஹவு வெல் யூ ப்ரொடெக்ட் யுவர் ஜீன்ஸ், அது நம்ம கையில் இருக்கு. அதுக்கு அந்த சுத்தமான காற்று தேவை, பொல்யூஷன் இல்லாமல் சுத்தமான நீர் வேணும். ஏன்னா இன்னைக்கு தண்ணியிலிருந்து தான் நிறைய வியாதிகள்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். அதுவும் இல்லாமக்க இன்னைக்கு தண்ணியில் நிறைய விஷம் கலந்துருக்கு, அதுவும் உள்ள போகுது. அது இல்லாமல் இந்த தண்ணி வேற. ஸோ எல்லாம் சேர்ந்து வியாதி வந்து பலவிதமான வியாதிகள் வந்து சீக்கிரம் வந்துடுது. நம்ம டிஎக்ஸ்எல் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுன்னாக்க நல்ல உணவு சாப்பிடுங்க, நல்ல நியூட்ரிஷன் உள்ள சத்தான உணவை சாப்பிடுங்க. அதே சமயத்தில் அதோட இந்த கேனோடர்மாவும் ஸ்பிரில்லினாவும் பயன்படுத்தினா உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்கிறதான் சொல்ல போகிறோம்.
அதுக்கு உண்டான ஆதாரங்கள் என்ன வேணுனாலும் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஸோ ஹெல்த் கன்சர்ன் இருக்கிறவங்க தான் இந்த ஹெல்த்தை பற்றி அவங்க அக்கறை காட்ட முடியும், அந்த ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்க முடியும். ஏன்னா அந்த ஹெல்த்தை தொலைச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, டாக்டர்கிட்ட வந்து புலம்புறாங்க. பட் டாக்டருங்க வந்து என்ன பண்ண முடியும்? எங்கே சொன்ன மாதிரி எங்களுடைய வேலை வந்து வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடி யாரும் வரமாட்டேங்க. எந்த முட்டாப்பையிலாவது டாக்டர்கிட்ட போவானா வியாதி வர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க, யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறப்போ நமக்கு நிச்சயமாக வரவேற்பு இருக்கவே இருக்காது. பல இடத்துல நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க, உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை. எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க, இவ்வளோ பெரிய டாக்டரு நீ இதை ஏன் பண்ணிகிட்டு இருக்கிற. ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்வநாதனுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவர் அனுப்புகிறாருன்னு, அவருக்கே தெரியும். இப்போ கூட ஒரு 6 ஸ்பிருலுன ஏதோ அனுப்புனார். வில்லேஜில் கிராமத்தில் அவங்க வந்து அந்த ஸ்பிருலுனாவை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆர்ஜிஜியில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஒன்றும் படிக்கலையே. ஆனால் முதல்ல சொன்னப்போ அந்த ப்ராடக்டை பற்றி அவங்க அங்கீகாரம் பண்ணவே இல்லை, அதை பயன்படுத்தவும் இல்லை. இன்னைக்கு அவங்க வயசு வந்து 77. ஸோ நிச்சயமாக எங்கள் அம்மாவுக்கு நான் விஷம் கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க. தாய் எல்லாருக்கும் நமக்கு வந்து ஒரு தெய்வம். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு, இந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னாக்க, அது நிச்சயமாக அந்த கேனடர்மா ஸ்பைர்லுனாக்கு தான். அதை நமக்கு கொடுத்த கேனடர்மா முக்கியமாக கொடுத்த டாக்டர் விம்சூஜனுக்கு நிச்சயமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அடுத்தது ப்ரொஃபஸருக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கும் தான். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு டிஎக்சன் ஆரம்பிக்கலன்னு நிச்சயமாக நான் டிஎக்சனில் இல்லை, என்னை யாரும் வேறு எதுலேயும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு நிறைய நேரம் நான் வந்துட்டு டிஎக்சனில் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னாக்க அது அவங்க தான். ஸோ இன்னைக்கு ஃப்ரீயாக நான் வந்து ஏற்காடு வர முடியுது, என் ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கெல்லாம் போக முடியும். இன்றைக்கி ஒரு வாரமாக சுற்றிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வம் இல்லைனாக்க, ஒரு கிஃப்ட்டுன்னு சொன்னீங்கனாக்க அது ஹெல்த். அந்த ஹெல்த் அந்த ஆரோக்கியத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த ஆரோக்கியத்தை எதன் மூலியமாக நம்ம கொடுக்கலாம், நிச்சயமாக நமக்கு டிஎக்சன் ப்ராடக்ட்ஸ்னாக்க ப்ராடக்ட்ஸ்னால அதுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். ஸோ ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி டாக்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் வந்துட்டு இந்த கேனோடர்மா இல்லாததுனால நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, ஸ்டேஜில் ஏறி சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக குறையாது, ஏன்னா அவங்க ஈகோ.